வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு 3வது அறிவியல் புத்தகத்தை எடுத்துக்கோங்க. இதில் வர்ற அலகு 3 விசேன்ற பாடத்தில் இருக்கிற மதிப்பீடு, அதை பார்த்துட்டு அதையே நம்ம ஒப்படைப்பாக செய்ய போகிறோம். பக்கம் 122 எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இருக்கிற மதிப்பீட்டை நம்ம பார்க்கலாம். குழந்தைகளே, இப்போ நம்ம இந்த கோடிட்ட இடங்களை நிரப்பலாமா? முதல்ல இருக்கிறது வந்து ஓய்வு நிலையில் உள்ள பொருளை நகர்த்த உதவுவது டேஷ் அப்படி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்மளுக்கு விடைகள் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பாடத்தில் ஒரு தாட்டி பார்த்துக்கலாம் நம்ம. அதாவது பாடத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா, விசை இல்லாமல் எந்த பொருளையும் நகர்த்த முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒரு பொருளின் இடத்தை மாற்றவோ அல்லது நகரும் பொருளை நிறுத்தவோ இதுக்கெல்லாம் விசை தேவைன்றாங்க. அப்போது ஓய்நிலையில் உள்ள பொருளை நகர்த்துவது வந்து விசை. அப்போது அங்கே நம்ம விசைன்னு எழுதிக்கிறோம். இதுதான் சரி. அடுத்தது, 2 உடல் உறுப்புகளின் இயக்கத்தால் நடைபெறும் விசைன்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை வந்து இதில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, தசைநார் விசை. அதை எழுதிக்கிறோம். இப்போ நம்ம இங்கே விடை எழுதுனதை வந்து இதில் வந்து அழிச்சிடலாம். அதாவது ஒரு கோடு போட்டுடலாம், ரெண்டையும் கோடு போட்டோம். அடுத்தது டேஷ் மற்றும் டேஷ் விசைகள் ஆகும். இங்கே இருக்கிறதுல பார்க்கணும், இதில் இருந்தால் நம்மளுக்கு விடை வரும். இங்கே பாடத்தில் பார்த்தீங்கன்னா தள்ளுதல் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இங்கே இழுத்தல் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்மளுக்கு இந்த கோடிட்ட இடத்துல வர்றது வந்து இழுத்தல் மற்றும் தள்ளுதல் வரணும். அப்போது அதை நம்ம எழுதிக்கிறோம். எழுதிக்கிட்டோமா? அடுத்தது, மரத்திலிருந்து பழம் கீழே விழ காரணம். அதாவது புயிர் விசையை கண்டுபிடிச்சவரை பற்றி பாடம் பார்க்குறப்ப கூட பார்த்தோம் நம்ம. அதுக்கு காரணம் என்ன சொன்னோம்? புயிர்ப்பு விசை. அப்போது புயிர்ப்பு விசை எழுதிடுறோம். எழுதிட்டு இங்கே அந்த புயிர்ப்பு விசையை அழிச்சிடுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, விசை டேஷையும் மாற்றும். அப்போ நம்மளுக்கு இங்கே ரெண்டு தான் இருக்குது, வேகமும் திசையும். இங்கே பார்த்தீங்கன்னா விசையின் விளைவுகளில் வந்து விசை நகரும் பொருளின் திசையை மாற்றுகிறது, அடுத்தது வேகத்தை மாற்றி அமைக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த கோடிட்ட இடத்தை நிரப்புறப்பவும் நம்ம என்ன பண்ணோம்னா, திசை வேகம் ரெண்டையும் ஃபில்லப் பண்ணுறோம். ஏன்னா விசை என்பது திசையையும் வேகத்தையும் மாற்றும். என்ன குழந்தைகளே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை அப்படியே ஒரு வெள்ளைத்தாளில் எழுதி நீங்கள் என்ன பண்ணலாம், பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்து அனுப்பணும். என்ன கொடுத்து அனுப்புவீங்க தானே?